புறாமனா புறாம என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா கண்ணாடி காது கேட்கணும்னு ஒரு வயலும் சொல்லலையே. ஹாய் கைஸ், இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னா மதப் பார்க்கு. இது என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஏடி ஆச்சு, ப்ளஸ் நாங்கள் ஸ்விம்மிங் போனோம் அதனால 5 ஏடி எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். ஸோ 7 ஏடி. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேப்போட லிங்க்கு, அதை பார்த்துக்கோங்க. ஸோ உள்ளே போனோடனே வந்துருந்துச்சு அந்த பேரிச்சை மரம் இருந்துச்சு, கொஞ்சம் காயாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு காயாக இருந்தே அது அழிவிடுச்சு. ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்க் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக ஃபுஜைரா என்டர்டைன்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இடம்லாம் நாங்கள் தேடி தேடி பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ ஸ்விம்மிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஸ்விம்மிங் பூல் போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுமாதிரி அந்த லொக்கேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு, லைட்டாக மழையாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு ஸ்விம்மிங் பூலில். பச்சை பசங்க சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே ஃபுஜைராக்குள்ளே எப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பார்த்து ஷாக் ஆகிட்டோம். அந்த மாதிரி ஒரு இடமா இருந்துச்சு. இதேமாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதான் நிறைய வீடியோ அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, நம்ம வந்து இதுக்கு ஸ்விம்மிங் பூல் போவோம், ஸ்விம்மிங் பூல் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எங்க வந்துருக்கோம்னா ஃபுஜைரா இருக்கிற மதப் பார்க், அதுல வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அங்கதான் வந்துருக்கோம், பூல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். உள்ள போடணுமா, உள்ள போடணுமா? ஹாய் கைஸ், ஸ்விம்மிங் பூல் 10 ஃபீட் பாருங்க. ஓம் சிவோம். நான் போய் டெப்த்துக்கு போக முடியல, லைட் நல்லா இருக்கு. எல்லா பக்கத்துல வந்தீங்கன்னா இங்க வந்து வாங்க. அதுல 7 கிராம் தான் இங்க வரல, ஒரு நல்லா சேர்த்து.